மிரட்டல் ஊற்றலுக்கெல்லாம் நம்ம பயப்படுறது மாதிரி சீமான் பேசும்போதே நாங்கள் தகராறு பண்ணிட்டோம் பத்தி இல்லை அப்படின்னு சீமான் நினைச்சிருந்தா நீ புனமா தான் ஊட்டு வீட்டுக்கு போயிருக்க முடியாது அது தெரியல உனக்கு வா வந்து உட்கார்னு சொன்ன இடத்துல ஆடான்னு சொல்லியிருந்தானே செத்த உன் கை இங்க இருக்கு கால் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது அவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் செஞ்சவர் அங்க இருக்கிற அந்த டிஎஸ்பி செந்தில்குமார் தான் அதாவது கையை கட்டிட்டு கார்ல அப்படி சாஞ்சு வேடிக்கை பார்த்துக்காருங்க ஒரு காவல்துறை அதிகாரி சட்டம் ஒழுங்கு கிடனும் கலவர வரணும்னு நினைக்கிற ஒரு அதிகாரியை ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் வச்சிருக்கு அது கடைசியா பார்த்தா ஐயா ஏவ வயலுகிட்ட இருந்து ஆரம்பிக்குது அவன் என்ன என்ன நினைக்கிறாரு அவரு தகராறு பண்ணுங்க பாத்துக்கிறோம் அஞ்சு பேர் சலம்புறான் தூக்கி வண்டியில ஏத்தி கொண்டு போனா முடிஞ்சு அது லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றணும் சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும் நினைக்கிற அதிகாரி அவருடைய வேலை ஆனால் நாங்கள் அந்த நேரத்துல சட்டம் ஒழுங்கை காப்பாத்தினது யாரு நானும் என் பிள்ளைகளும் நாங்க காப்பாத்தணும் அதே ஒருத்தன் ராஜேந்திர சோழன் எங்க சாதி இவனு இவங்க அம்மா வந்தா அவங்க ஆத்தாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரி இந்த பரதேசி பிள்ளைங்க வாடா சாதி சான்றிதழ் எடுத்துட்டு வாடா வாழ்க்கையில ஒரு நாளாவது ராஜேந்திர சோழன் இவங்க எல்லாம் பேசி பார்த்திருக்கீங்கல நான் வர்றதுக்கு முன்னாடி பேச மாட்டான் எந்தக்காவது நம்ம போறதுக்கு முன்னாடி அங்கே போய் மாலை வச்சு பார்த்துருக்கீங்களா அந்த பிரம்மதேயத்தில் போக மாட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது இந்திய ஒன்றிய அரசியலையும் சரி திராவிட அரசியலையும் சரி தமிழ் தேசிய அரசியல் தான் வழி நடத்தி இழுத்துக்கிட்டு போகுது அதான் உண்மை திடீர்னு தமிழ்நாடுனாலும் அங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல முதல் முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா இத்தனை ஆண்டுகளில் தெரியாத தமிழ்நாடு நாள் இப்போது எப்படி அதுவும் எப்படி ஜூலை 18 அது என்ன தமிழ்நாடு என்று அண்ணா அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட நாள் பேரறிஞர் அண்ணா அவர்களே பேசியிருக்கிறார்கள் வலைவெளியில் குரல் ஒளி இருக்குது வருது கேளுங்க பார்த்து கேளுங்க நாம் பெயர் ஒன்று மாற்றவில்லை ஏற்கனவே இருந்ததை அவர்கள் மாற்றி இருந்தார்கள் அதை திருப்பி மாற்றி இருக்கிறோம் அவ்வளவுதான் என்று பேசியிருக்கிறது நான் பல முறை உங்களுக்கு கேட்டிருக்கேன் தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பாடி தீத்தான் பாரதி அதுக்கு முன்னாடி வச்சியலா பின்னாடி வச்சியலா தமிழ்நாடுன்னு பேரு இது தமிழ்நாடு தான் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகன் பாட்டு இருக்கு வடவேங்கடமா திருப்பதியை நினைச்சுட்டு இருக்கான் கடம் என்றால் வெப்பம் வேங்கென்றால் இடம் அது தக்கான பீடபூமியில இருந்து தொடங்குது என் நிலப்பரப்பு அதான் அவன் பாடுறான் என்னத்தையோ உன்னை சொல்லிட்டு ஜூலை 18 கொண்டாடுங்க தமிழ்நாடு நாள்னு முதல்வர்கிட்ட கேட்பான் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்களா பிறந்த நாள் என்று உங்களுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்த நாளை கொண்டாடுகிறீர்களா அது அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் இது எந்த மாதிரி அணுகுமுறை நாம கொண்டாடுறோமா நவம்பர் 1 அதுக்கு எதிராக செய்யணுமா 1 அது இப்ப நாங்க ஒன்னு சொல்றோம் இந்த சொத்து வரியை ஏத்துங்க மின்கட்டணத்தை ஏத்துங்கன்ற அதுக்கு எதிராக குறைங்க எதிரெதிரா தானே செய்யறீங்க அதுக்கு எதிராக குறைச்சு விடுங்க அதுல ஒன்றை பொதுவாக நான் என் பிள்ளைகளுக்கும் சரி என் பேச்சை உற்று நோக்கிறவர்களுக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எங்கள் பிறப்பிலேயே அச்சம் கிடையாது நான் இங்கிருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் அல்ல ஒரு வீரப்பெரும் தலைவனுடைய வளர்ப்பு நாங்கள் அதனால நாங்கள் வந்து வீர கலைகளெல்லாம் கத்துக்கிட்டு வீரராகல நாங்கள் பிறக்கும் போதே வீரர்களால் பிறந்தவர்கள் எங்களுக்கு ஒரு கோட்பாடு தான் அன்பென்றால் அன்பு வம்பென்றால் வம்பு நீ வெட்ட வரும்போது விழுந்து கும்பிடுகிற ஈன சாதி கிடையாது நான் நீ வெட்ட எண்ணும் போதே வெட்டி வீழ்த்துகிற கூட்டம் நாங்கள் நீ என்ன நினைக்கிறியோ அதான் நாங்க அதுக்கு எதிராக தான் நாங்க இயங்குவோம் என்ன நினைக்கிறியோ அதுவாதான் நாங்க இயங்குவோம் நீ அன்பு விதைத்தான் நாங்களும் அன்பு விதைப்போம் அவ்வளவுதான் அந்த சிக்கல் எங்க உருவாகுது எடுத்து அடிடா முப்பாட்டன் பறையே ஈழக்கிழக்கு இப்போது விடிய தம்பி இளையகம்பன் எழுதி தம்பி சித்தன் பாடிய பாட்டு இது 8000 மேடைகள்ல ஒழிச்சிருக்கு அந்த கிராமத்துல அந்த பாட்டை நீ பாட்டுங்கிறான் அப்ப நான் எங்க இருக்கேன் நம்ம பாட்டன் கோயில்ல சாமி முடிச்சிருக்கேன் அந்த நேரத்துல இவ்வளவு சேட்டையும் நடத்திக்காங்க இல்லையா அப்பவே அடிபட்டு கூட்டம் நடக்கலான்னு பரவாயில்ல முறா அப்படின்னு இருப்போம் அவன் என்ன பண்றான் இங்க தகராறு பண்ணி பறைங்கிற சொல்லு வருது நீ பாட்டுங்கிறான்டா இதை நீங்க எல்லாம் எப்படி அனுமதிப்பீங்க கற்றறிந்த பெருமக்கள் என் பேச்சை கேட்கிற அறிவார்ந்த சான்றோர்கள் சொல்லுங்க பறைங்கிற சொல்லு வரக்கூடாதுன்னா எந்த நூற்றாண்டுலடா நீங்க வாழ்றீங்க என்ன மனநிலையில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க திருப்பி மேடையில வந்து நம்ம பிள்ளைகள் பறை இசைக்க போறாங்க பறை அடிக்காத ஏன் குடியானவர்கள் நாங்கள் வாழ்கிற இடத்தில் பறை எப்படி அடிக்கலாம் கோபம் வருமா வராது உண்மையிலேயே நீங்க சொல்லுங்க உங்க மனச்சான்றை தொட்டு சொல்லுங்க கோபம் வருமா வராது எங்க இருக்குது பாருங்க பைத்தியக்கார போல என்னைய கொடியேத்த வேணாம்ங்கிறீடா 1 கோடிக்கு மேல வட இந்தியன் குடியேறிட்டு இருக்காங்களா அவன் என்ன பண்ண போற வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ராஜஸ்தான்காரன் டீ கடை வச்சிருக்கான் அதை பத்தி கவலைப்படாது நீ சொந்த மகன் நான் வந்து கொடியேற்ற கூடாது நீ பறையடிக்க கூடாது நீ பறைன்னு சொல்லப்படக்கூடாது அப்படின்னா எங்க எவ்வளவு பெரிய ஆபத்து நம்மை நோக்கி இருக்கு நீ உண்மையிலேயே ஏத்தக்கூடாது தடுக்கணும்ங்கிற கொடி பாரதிய ஜனதா கொடி RSS கொடியதான் நீ தடுத்துக்கணும் நாங்க நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம ஒரே ரத்தம் நம்ம ஒரு இனம் சார்ந்த சொந்தங்கள் நமக்குள் பகை வரக்கூடாது பகை யாரு நட்பு யாருன்னு தெரியாமையா இந்த களத்தில் நாம நிற்கிறோம் இனிமையா எங்களுக்கு எதிரி பிறந்து வர போறோம் நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டோம் எங்கள் எதிரிகளை
இந்திய நிலப்பரப்பில் இந்திய ஒன்றிய கட்சிகள் ரெண்டுமே இங்க எதிரிதான். ஒருவன் காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி. ரெண்டுமே நாங்கள் எதிர்த்து வீழ்த்தக்கூடிய எதிரி. இங்கே திராவிட கட்சிகள் இரண்டும் சமதராசுதான். ஆனால் திராவிடம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்திற்கு தமிழ் தமிழர் என்று தேவை என்றால் பேசிக்கொள்வது, இல்லை என்றால் திராவிடர் என்பது திராவிட மாடல் என்பது இந்த கோட்பாட்டு குழப்பத்தை விதைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். அது அங்கு கட்சியில் இருக்கிற பாதிக்கு முக்காவாசி நம்ம சொந்தக்காரன் தான். அவன் என்ன உணர்வில் அந்த கட்சிக்கு போனானோ அதே உணர்வில் தான் நானும் போனேன். இன்னும் செத்த போதான் தெரியுது இவன் நமக்கான ஆள் இல்லைன்னு வெளியேறான். பல பேர் இருந்துட்டமே என்ன பண்றது தவிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு வருவாளேனோ ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வருவான், வெளியில வருவான். இவர்கள் நினைக்கிறார்கள் திமுகவை நம்ம மோதி ரொம்ப அழிக்கின்றோம், கஷ்டப்படும். ஒன்னும் தேவையில்லை தம்பி. உதயநிதி கூட ரத்தேர் வேலுன்னு ஒரு தம்பி இருக்காரு, ரித்தீஸ் வேல் மாதிரி. ரித்தீஸ் வேல் மாதிரி ரத்தீஸ் ஒருத்தர் இருக்காரு, ரத்தீஸ். அவர் ஒருத்தர் போதும் கட்சியை காப்பாத்தி விட்டுறாரு. நீ எழுதி வச்சுக்க, திடீர்னு என் டி ராமாராவ் வீழ்த்தி சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரான மாதிரி திடீர்னு மாப்பிள்ள சபரிசன் வந்தாலும் வந்துடுவார். தம்பி உதயநிதி முதலமைச்சர் கனவுலேயே சுத்திட்டு தெரிய வேண்டியதான். அதை நம்ம ஒன்றும் பெரிய சிரமப்பட்டு கொண்டு இல்லை. தம்பி ரத்தீஷ் பார்த்துப்பா, நம்ம தான் அவனை அனுப்பி வச்சிருக்கோம், உள்ள இருந்து சரி பண்ணுறா அப்படின்னு. இல்லைன்னா நீங்கள் பாருங்க, ஒன்று கவனிங்க, சொந்த மாப்பிள்ளைக்கு 17ஆம் தேதி சபரிசனுக்கு தங்கச்சியினுடைய கணவருக்கு பிறந்த நாளுங்க. அப்பா உடம்பு முடியாம மருத்துவமனையில் இருக்காருங்க, கொரோனாங்க. அதுக்கெல்லாம் வராம 15ஆம் தேதியே போய் வெனீஸ்ல தங்கி 18ஆம் தேதி தான் ரத்தீஸுக்கு பிறந்த நாள். 18ஆம் தேதி வரைக்கும் இருந்து கொண்டாடி யார் அப்பா உடம்பு முடியல வரல, சொந்த மைத்தனருக்கு பிறந்த நாள் வரல. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் இதுக்கு ஓட்டு போடணும் வரலன்னா அசிங்கமாயிரும்னு சொன்ன பிறகு வந்து 3 மணிக்கு வந்து வாக்கு செலுத்திட்டு போயிட்டார். அப்படின்னா என்ன நடக்குது, என்னென்னவோ உள்ள நடக்குது. இவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லை. அவர்கள் எப்படி நம்மக்கிட்ட உழவு ஓட்டு எடுக்கிறாங்களோ அப்படி நம்மளும் அங்கே உழவு ஓட்டு எடுப்போம். உலகத்தில் தலை சிறந்த உழவுத்துறை வச்சிருந்தவருடைய பிள்ளைகள் நாங்கள். நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோமா, அதெல்லாம் செய்ய மாட்டோமா. அது மாதிரி ஒன்றை நம்ம என்ன சொல்றோம்னா, அன்றைக்கு வந்து நம்ம அமைதி காத்ததற்கு காரணம் ஒரு திட்டம் தெரியுது. நம்மையும் நம் உடன் பிறந்த ரத்தங்களையும் மோத விட்டுட்டு திராவிடர்கள் பாதுகாப்பா இருக்கலான்ட்டு. அதுல நான் வந்து அதுக்கு இடம் கொடுக்க நான் தயாரா இல்லை, அது தயாரா இல்லை. அது வந்து இன்னைக்கு கொடியேற்றலைன்னா என்ன, நாளைக்கு நாடங்களும் புலிக்கொடி தான் பறக்க போகுது, பறக்கும். அது பறக்கும். இன்னைக்கு என் தலைவர் படத்தை கிழிச்சா என்ன, கிளி கை வலிக்க வலிக்கு கிளி. ஒரு நாள் நீயே யாராவது கிழிச்சுன்னா கொண்டு போடுவேன், நீயே நிப்ப செக்யூரிட்டியா நடக்கும்ல, நடக்கும்ல. நான் சொல்லியிருக்கேன்ல, நான் முதலமைச்சரானால் என் தனக்கு பின்னாடி என் தலைவன் படம் இருக்கு. என் மேசை மீது நானும் என் தலைவனும் இருக்கிற படம் அப்படி இருக்கும். நீ எந்த கொம்பனா இருந்து எமே வந்து உட்கார்ந்தாலும் இதை பார்த்துட்டு தான், அதை பார்த்துட்டு தான் என்ன இட்டு பேசணும். அது பேன், அது இந்தியாவில், இங்கே கிடையாது, இங்கே கிடையாது, இங்கே கிடையாது. இது தமிழ் தேச குடியரசு. ஐ எம் நாட் அ இந்தியன், ஐ எம் சிட்டிசன் ஆஃப் இந்தியன். போட்டு கொலை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது.